ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடே வாழ்த்துகிறேன். இந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் சுகமாய் பலனாய் திடனாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த நாளிலே பிரசங்கியின் புஸ்தகம் 7:8 நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இந்த பிரசங்கியின் புஸ்தகம் என்பது சாலமோன் ஞானினாலே எழுதப்பட்ட புஸ்தகம். தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து அவன் ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தோடு கூட சேர்ந்து எழுதுகிறதான புஸ்தகங்கள் தான் நீதிமொழியின் புஸ்தகம், பிரசங்கியின் புஸ்தகம். அதே போல இந்த புஸ்தகங்களில் நீங்கள் வாசிப்பீர்களானால் சாலமோன் எப்படிப்பட்ட ஞானத்தை உடையவனாக இருந்தான் என்கிறதை குறித்து இந்த வசனங்களிலே வாசிக்க முடியும். 8 சொல்லியிருக்கிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அதாவது ஒரு காரியத்தின் துவக்கம் எப்படி இருக்கின்றது பெரிய காரியம் இல்லை, அது எப்படி முடிவடைகிறது அதுதான் முக்கியம். நான் பல இடங்களிலே வாகனத்தில் செல்லும்பொழுது பார்த்திருக்கிறேன், ஃபவுண்டேஷன் போட்டு அப்படியே நிற்கும். வேற இடங்களிலே ஃபவுண்டேஷன் போடுறதுக்காக தோண்டியிருப்பார்கள், அது அப்படி நிற்கும். சில இடங்களில் கொஞ்சம் தூரம் கட்டடம் வளர்ந்துருக்கும், அது அப்படியே நிற்கும். அதற்கான காரணம் என்ன? அவர்கள் அந்த வீட்டை கட்டுகிறதற்கு முன்னதாக செல்லும் செலவை கணக்கு பார்க்காதவர்கள், அதற்குரியதான உரிமங்களை பெற்றுக்கொள்ளாதவர்கள். ஆகையினால் அதனுடைய வளர்ச்சி இருக்கவில்லை. ஆனால் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் எப்படி நல்லது, 8 அதன் முடிவு நல்லது. ஆகையினால் தான் வேத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும். இன்னொரு இடத்துல தேவனுடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறது, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அப்படியே நம்முடைய ஆரம்பம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிக்கிறதை காட்டிலும் அதனுடைய முடிவு எப்படி இருக்கிறது, வாட் இஸ் அவர் டெஸ்டினேஷன், எங்கே போய் நாம் நிற்கிறோம், எங்கே போய் சேர்கிறோம், இது ரொம்ப 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 முக்கியம். ஆகையினால் தான் அப்போஸ்தலன் பவுல் ஒரு நிருபத்தில் சொன்னார், நன்றாய்த்தான் ஓடினீர்களே, உங்களுக்கு இந்த விசுவாச வாழ்க்கை விட்டு விலகி போக உங்களுக்கு புத்தி சொன்னவன் யார்? அப்போ ஆரம்பத்தில் எப்படி இருந்தோமோ அதன் போல கடைசி பறிந்தும் நிற்க கர்த்தர் நமக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும், அதற்காக காத்திருக்க வேண்டும், அதற்காக கிரியை செய்ய வேண்டும். எபிரேயர் 3:14 நாம் வாசிக்கும் போது இவ்விதமாக சொல்லியிருக்கிறது, நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பறிந்தும் பற்றி கொண்டு இருப்பீர்களேயானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குடையவர்களாக இருப்பீர்கள். We will become a partners with Christ if we hold on to the hope that we had at the beginning. ஆரம்பத்தில் வேகமாக ஓடி பின்னாலே தூங்கி போகிற முயல் மாதிரி இராதபடி ஆரம்பத்தில் மெதுவாக ஆரம்பித்தாலும் டெஸ்டினேஷனை அடையக்கூடிய அந்த ஆமையை போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட, அதாவது அதனுடைய அர்த்தம் தான் சொல்லியிருந்த ஆமையை போல போன்னு சொல்லலை, அதை ஆரம்பித்தது ஆரம்பத்தை முடிவு பரியந்தும் காத்து கொண்டது, கடைசியில் போய் ரீச் த டெஸ்டினேஷன். ஆரம்பத்தில் ஆ ஓ ஒன்னெல்லாம் செய்து பார்த்து விட்டு நடுவழியில் பார்த்தா விழுந்து கிடப்பார்கள், பிரயோஜனம் இல்லை. நீங்களும் நானும் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பரிந்தும் காத்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. நம்முடைய ஆரம்பத்தை பார்க்கலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் உதவி செய்வாராக. அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரிந்தும் கெட்டியாக பிடிச்சுக்கணும். அப்படி செய்தோம்னால் தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நீங்களும் கர்த்தரிடத்திலே பங்குடையவர்களாய் நானும் இருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க, ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பி கடைசி பிறந்தையும் பற்றி கொண்டிருக்கிறேன். உம்மிடத்திலே பங்கை முழுமையாய் நாங்கள் பற்றிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்க உதவி செய்யும் தேவன். அதை எங்களுக்கு செய்யத்தரப்போகிறபடியாலும் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கேட்ட அந்த வசனத்தை மறந்துடாதீங்க, நம்முடைய ஆரம்பத்தை பார்க்கலும் நம்முடைய முடிவு நமக்கு நல்லது, அந்த நல்ல முடிவை நாம் அடைய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி டுடே, அகெயின் அண்ட் அகெயின், அகெயின் அண்ட் அகெயின், ஆமேன்.